தமிழ் உணவு வகைகளின் வளமான சுவைகளை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ போன்ற வம்சங்களின் எழுச்சி மற்றும் ஓட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றில் மூழ்கிய ஒரு சமையல் பாரம்பரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். தமிழ் உணவு வகைகள் வர்த்தகம் மற்றும் இடப்பெயர்வின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். ஒவ்வொரு உணவும் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் தழுவலின் கதையாகும். இப்போது அரிசி முதன் முதலில் பிரதானமாக உருவெடுத்த சங்க காலத்திற்கு வருவோம். இந்த எளிய தானியம் பிரியாணி, குலா மற்றும் பொங்கல் போன்ற காலத்தால் அழியாத கிளாசிக்குகளுக்கு அடித்தளம் அமைப்போம். அரிசி பல்துறை மற்றும் சத்தான தமிழ் சமையல்காரர்களுக்கு மசாலா மற்றும் சுவைகளின் தட்டுடன் வரைவதற்கு கேன்வாஸ் ஆனது. இதற்கிடையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் தங்கள் சொந்த சமையல் அடையாளத்தை செதுக்கின. செழிப்பான கடல்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகுதிகள் கடல் உணவு வகைகளை அறிமுகப்படுத்தின. தேங்காய்பால் அல்லது புளியுடன் ஒரு மீன் கறி கொதிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொன்றும் கடலின் சுவை. கடலோர கடல் உணவு வகைகள் முதல் இதயம் நிறைந்த அரிசி உணவுகள் வரை தமிழ் உணவு வகைகளின் தோட்டம் அதன் சுவைகளைப் போலவே பணக்காரமானது. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு கடிக்கும் நாவில் நடனமாடும் மசாலா பொருட்களின் சிம்பொனியில் பதில் உள்ளது. இந்த உணவு வகைகளின் இதயத்தில் மசாலா பொருட்களின் தட்டை காண்கிறோம். ஒவ்வொன்றும் தமிழ் உணவுகள் அறியப்பட்ட பணக்கார மற்றும் துடிப்பான சுவைகளை உருவாக்குவதில் தனித்துவமான பங்கு வகிக்கின்றன. மஞ்சளுடன் ஆரம்பிக்கலாம். இது ஒரு துடிப்பான மஞ்சள் மசாலா. இது ஒரு அழகான நிறத்தை அளிப்பது மட்டுமல்லாமல் அதன் மருத்துவ குணங்களுக்காகவும் மதிக்கப்படுகிறது. பின்னர் எங்களிடம் சீரகம் மற்றும் கொத்தமல்லி உள்ளது. இது சுவையின் அடித்தளத்தை அமைக்கும் டைனமிக் இரட்டையர். வெறுமனே தவிர்க்க முடியாத ஒரு மண் அரவணைப்பை வழங்குகிறது. மிளகாய் தூள் வெப்பத்தை சேர்த்தது. அதே நேரத்தில் கடுகு விதைகள் அவற்றின் மிளகுத்தூள் கடியுடன் ஒரு மகிழ்ச்சியான நெருக்கடியை வழங்குகின்றன. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. இந்த மசாலா பொருட்கள் சுவைகளின் சிம்பொனியை உருவாக்குகின்றன. இதில் தமிழ் உணவு வகைகளை உலகளவில் விரும்பப்படும் ஒரு சமையல் அனுபவமாக ஆக்குகிறது. லேசானது முதல் காரமானது வரை, இனிப்பு முதல் புளிப்பு வரை தமிழ் உணவு வகைகள் மாறுபட்ட சுவை நிறமாலையை வழங்குகிறது. இந்த ஸ்பெக்ட்ரம் பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் இந்த உணவு வகைகளின் தனிச்சிறப்பான மசாலா பொருட்களின் புதுமையான பயன்பாடு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும். உதாரணத்திற்கு புளிய மரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த புளிப்பான பழம் பல தமிழ் உணவுகளில் ஒரு முக்கிய மூலப்பொருள் ஆகும். இது மசாலா பொருட்களின் வெப்பத்தை அழகாக சமப்படுத்தும் புளிப்பு குறிப்பை அளிக்கிறது. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. இந்த கிரிமி திரவம் கறிகளுக்கு ஒரு நுட்பமான இனிப்பு மற்றும் வெல்வெட்டி அமைப்பை அளிக்கிறது. இது அவற்றை சுவைக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. கண் தெரியாத ஆவியில் வேக வைத்த அரிசி கேக்குகள் மற்றும் தோசைகள், மொறுமொறுப்பான புளித்த கிரீப்ஸ் காலை உணவில் பிரதானமானவை. பெரும்பாலும் சாம்பாருடன் பரிமாறப்படுகின்றன. இது பருப்பு அடிப்படையிலான காய்கறி குழம்புடன் பரிமாறப்படுகிறது. சாம்பார் சாதம், சாம்பாருடன் அரிசி சமைக்கப்படும் ஒரு பானை உணவு, சுவைகளுடன் வெடிக்கும் ஒரு ஆறுதலான உணவாகும். ஒவ்வொரு உணவிலும் தமிழ் உணவு வகைகள் சுவை மொட்டுகளை தூண்டும் சுவைகளின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது. ஒரு தமிழ் சமையல்காரரின் வாழ்க்கையில் ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு தமிழ் சமையல்காரரின் நாள் விடியற்காலையில் தொடங்குகிறது. புதிய தயாரிப்புகளை எடுக்க பரபரப்பான சந்தைகளுக்கு செல்கிறது. அவற்றின் கூரிய கண்கள் பழுத்த பழங்கள், மிருதுவான காய்கறிகள் மற்றும் மிகவும் நறுமணமுள்ள மசாலா பொருட்களை தேர்ந்தெடுக்கின்றன. திரும்பி வந்ததும் சமையல்காரர் பொருட்களை தயாரிக்கும் உன்னிப்பான செயல்முறையை தொடங்குகிறார். பாரம்பரிய அமிகளின் தாள ஒலி, ஒரு கால் சாணே, அவர்கள் மசாலா பொருட்களை நசுக்கும் போது காற்றை நிரப்பி அவற்றின் போதை வாசனையை வெளியிடுகிறது. தமிழ் சமையலறையில் சமைப்பது என்பது மல்டி டாஸ்கிங், பாத்திரங்கள் குதிக்க, பாத்திரங்கள் சிஸ்லிங், சமையல்காரர் மேஸ்ட்ரோ என அனைத்தையும் இசைக்கும் ஒரு பாலை நடனம். அவற்றின் அன்னம் பல ஆண்டுகளாக சுத்திகரிக்கப்பட்டு மசாலா பொருட்களை சரிசெய்ய வழிகாட்டுகிறது. சுவைகளின் சரியான நல்லிணக்கத்தை அடைகிறது. டவ்வர்ஸ் மூலம் இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு டிஷ் ஒரு கலை படைப்பு, அன்னத்தை மட்டுமல்ல கண்களையும் ஈர்க்கிறது. கோரும் இயல்பு இருந்த போதிலும் திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் பாரம்பரியம் மற்றும் படைப்பாற்றலின் தனித்துவமான கலவையை ரசிப்பதை பார்ப்பதில் ஒரு தமிழ் சமையல்காரரின் மகிழ்ச்சி உள்ளது. ஒரு சமையல் சாகசத்தை மேற்கொள்ள தயாரா? தமிழ் சமையல் சுவைகளின் புதையலை வழங்குகிறது. புளித்த அரிசி மற்றும் பயறு மாவிலிருந்து தயாரிக்கப்படும் பல்துறை தோசை மற்றும் இட்லி காலை உணவு, நறுமண பொருட்கள் நிறைந்த பிரியாணி புலன்களுக்கு விருந்தாகும். காரமான கோழிக்கறி ஒரு உமிழும் கீக் சேர்க்கிறது. அதே நேரத்தில் பாயாசம் போன்ற இனிப்பு விருந்துகள் உணவுக்கு சரியான முடிவை வழங்குகின்றன. ஒவ்வொரு உணவும் ஒரு கதையை சொல்கிறது. பாரம்பரியம் மற்றும் படைப்பாற்றலின் கலவையாகும். தமிழ் உணவு வகைகளை ஆராய்வது உண்மையிலேயே ஒரு சமையல் சாகசமாகும். இது திருப்தி மற்றும் கலாச்சார மூழ்குதலுக்கு உறுதியளிக்கிறது. தமிழர் சமையல் என்பது உணவை பற்றியது மட்டுமல்ல, இது ஒரு வளமான இந்திய உணவு கலாச்சாரத்தின் துடிப்பான கேன்வாஸ். பழமையான பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சான்று மற்றும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சமையல் பாரம்பரியத்தை கடத்துவதற்கான ஒரு ஊடகம். இது சுவைகளின் கதை, மசாலா பொருட்களின் நடனம், பன்முகத்தன்மையின் கொண்டாட்டம்.